ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு நம்ம எப்படி செய்யலான்ற பார்க்கலாம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ஆனால் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு பவுலில் வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருக்குது என்கிட்ட. நார்மலாக நான் எப்போவுமே வீட்டில் அரிசி மாவு அரைச்சி வைப்பேங்க. அது பச்சரிசி தான். ஸோ அதை நான் ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு. ஒரு சின்ன மீடியம் சைஸு ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்கிறதுனால நான் பட்டர் வாங்கி வச்சுருக்கேங்க. கூடவே ஜீரகத்தை கையில் நசுக்கியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகியிருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க கையாலேயே. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம தெளித்து கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நிறைய போட்டோன்னா சொத சொதன்னு ஆகிடும், மாவு கையில் ஒட்டுற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் தெளித்து நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லாவே வரும். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செஞ்ச உடனே நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியும், டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் பிகினர், ஆக்சுவலி இது எனக்கு ஃபஸ்ட் டைமு, அதனால் சொல்கிறேன் ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ இந்தளவுக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாயிலனா எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அடி அகலமான கடாயாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. எங்கிட்ட இந்த மாதிரி இடப்பம் பிரியறது இருக்குங்க. இதில் தட்டு வேறு வேறு கொடுத்துருந்தாங்க. இதில் 1 ஸ்டார் இருக்கிற தட்டு மட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3 ஸ்டார் உள்ள தட்டு கூட இருக்குது எங்கிட்ட, ஆனால் நான் 1 ஸ்டார் இருக்கிறது போதும்னு சொல்லி நான் ஒன்றே ஒன்று எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் போட்டேங்க. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்து போடுங்க. மாவு நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். வந்ததுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சி விட்டுடலாம். அதுவே உடஞ்சிரும், பட்டர் முறுக்குன்றதுனால அதுவே சீக்கிரமாக உடஞ்சிரும். நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கணுங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சிங்கன்னா உள்ளே வந்து பொரிஞ்சிருக்காது. நம்ம போட்டவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பபுள்ஸ் வருங்க. அது பொரிஞ்சிச்சின்னா பபுள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி போடணும். போட்ட உடனே நீங்கள் கரண்டி எடுத்து மாற்றி போட்டிங்கன்னா எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சிருவோங்க. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே இந்த மாதிரி கிண்டுட்டோன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நார்மலாகவே உடஞ்சிச்சு. இதுவே நான் செகண்ட் டைம் போட்டேன், பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. கையில் நம்ம கரண்டியை வச்சு நம்ம ஆட்டி போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம போட போட லேயர்ஸ் வருது இல்லையா, அது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் கரண்டியால் மாற்றி திருப்பி போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உடையாமல் நல்லாவே வரும் முழுசு முழுசாக. ஸோ இதே மாதிரி நான் 2 தடவை போடுற மாதிரி வந்ததுங்க. அதே மாதிரி நான் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராகவும் வந்ததுங்க. ஃபஸ்ட்டு டைம் இது எனக்கு, ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் வந்தது. சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறதுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. பட்டரில் அப்படி உங்களுக்கு உப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு இருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.